ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம ட்ரெண்டி மீடியா டிவியில கறி நாள் ஸ்பெஷலா பீஃப் கொழம்பு எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அடுப்பில் ஒரு குக்கர் வச்சிடலாம். குக்கர் ஹீட் ஆனதும் எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். நான் கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 3 பீஸ் பட்டை சேர்த்துடலாம். இதெல்லாம் எண்ணெயிலே லைட்டாக பொரியட்டும். ஒரு ரம்பையிலேயே கட் பண்ணி சேர்த்துடலாம். நம்ம ரம்பையில் சேர்க்கறதுனால கறிக்குழம்போட ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். 2 வல்லாரி வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் பாதியை மட்டும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா எண்ணெயிலே வதக்கி விடுங்க. கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு வறுத்து சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. இதில் நாம் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணி எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு வதக்கும் போது கீழே அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் என்னென்னா, உப்பு சேர்க்கறது தான். இதில் நம்ம 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கி விடுங்க. நம்ம எண்ணெயிலே மிளகாய்த்தூள் சேர்க்கறதுனால கறி குழம்பு நல்லா ரெட்டிஷாக இருக்கும். இப்போ இதில் புதினாவையும் மல்லியையும் நான் கழுவி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடுறேன். எண்ணெயிலே ஒரு 2 மினிட்ஸ்க்கு வதக்கி விட்டுடலாம். இதில் 1/2 கப் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணுறதுனால கறி குழம்பு நல்லா திக்காக இருக்கும். 1/2 கிலோ பீஃபை கழுவி தண்ணி வடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். கறி ஆட் பண்ணக்கப்புறம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச மீதி வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். வெங்காயத்தை ஏன் லாஸ்ட்டாக சேர்க்குறோன்னா குழஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு தான். 1 தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்றேன். எல்லாத்தையும் எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. 1 மூடி போட்டு மூடி வச்சு இப்போ 5 மினிட்ஸ் ஆகி வச்சிடலாம். இதில் 3 டேபிள் ஸ்பூன் கொழம்பு மசாலா தூள் சேர்த்துடலாம். நாங்கள் மசாலா தூளை வீட்லேயே ரெடி பண்ணுவோம். நீங்கள் வீடியோ வேணும்னா கேளுங்க, அப்லோட் பண்ணுறேன். மசாலா தூள் ஆட் பண்ண அப்புறமா எல்லாத்தையும் கலந்து விட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் நான் 3 உருளைக்கிழங்க கட் பண்ணி ஆட் பண்ணிடுறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிடலாம். 1/5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய பீஃப் குழம்பு காரசாரமாக ரெடி ஆயிடுச்சு. இது போல் நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.